மன தூய்மை எப்படி கிடைக்கும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொருளாதார கண் வாங்கி விடுவான். பொருளாதார கண் வாங்கின்றவன் அல்லது பெண்ணை கண் வாங்கின்றவன் அல்லது தீய பழக்கத்து அடிமையானவன் நிச்சயமாக மன தூய்மை இருக்கவே முடியாது. அப்போ மன தூய்மை பெறுவதற்கு ஒன்றே ஒன்று திருவடியப்பட்டது தான். அடியனுக்கு இன்னும் பொருள்வெறியனாக இருக்கிறேன், அடியேன் இன்னும் வஞ்சகனாக இருக்கிறேன், நான் நடிக்கிறேன் தலைவா, இன்னும் நான் நடித்து கொண்டுதான் இருக்கிறேன், உன் ஆசை நான் பெறவில்லை, இந்த நடிப்பு என்னை வந்தித்துவிடும், நடிப்பு என்னை நரகத்தை தள்ளிவிடும், இவை நான் நடிக்கிறேனே தேவர என்று தூய்மை இல்லை. அந்த அறிவு வந்தாலே அவன் தப்பித்துக் கொள்வான். நான் இன்னும் சமுதாயத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன், தூய மனம் உள்ளவர் போல் நடிக்கிறேனே தவிர என்னிடம் தூய மனம் இல்லை. அப்போ பொருளாதாரத்தை கண்டு வாங்கிக்கிறேன், எப்படியும் இந்த பொருளாதாரத்தை இருக்கப்பட்டு கொள்ள நினைக்கின்றேன், கீழ்த்தரமான செயல் என்னிடம் இருக்கு, இந்த பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும், அல்லது இந்த கொனைக்கடி இல்லாமல் கொனைக்கடி இருக்கக்கூடாது, இல்லை இல்லை என்னை கொன்றே விடு, இது போன்ற அன்னதானம் என்ற பெயரை நான் வஞ்சிக்கின்ற ஒரு கொடிய சிந்தனை என இருந்தால் இன்றே என்னை கொன்றுவிடு, மேலும் பாவியாக தான் செத்துவிடுவேன் நான். என்னை அப்படி சாடி பேசுகிறாய் தலைவனை கேள், அன்னதானம் செய்ய வேண்டும் நினைக்கிறேன், அதில் வஞ்சனை இல்லாது செய்ய வேண்டும், அதில் அந்த பொருளாதாரத்தை நான் பொருளாதாரத்தை கிரகிக்கக்கூடாது, அந்த பொருளாதாரத்தை நான் என்னுடைய சுய குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் நான் பயன்படுத்த நினைக்கக்கூடாது, நினைத்தால் எனக்கு நரக வரும் என்பதை நீ உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் அன்றி ஒருவனுக்கு தூய மனசு வராது. மன தூய்மை செய் வினை தூய்மைனா, அப்போ மன தூய்மை இல்லை என்றால் என்ன வேணா நரகம் வருன்றான். அப்போ பொதுமக்களை வஞ்சித்து பொதுமக்களிடம் வசூல் செய்து லட்சக்கணக்கான வசூல் செய்து ஆரவாரமான விளம்பரம் செய்து மக்களை வஞ்சித்து தன்னையும் வஞ்சித்துக் கொள்கிறான், அவன் தன்னையும் வஞ்சித்துக் கொள்கிறான், அவனுடைய மனைவி மக்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். என்ன காரணம்? பெரியோன் பெரியோர்கள் பார்க்கிறார்கள், நீதி இல்லாத செயல் செஞ்சிருக்கிறான், எந்த மனைவி மக்கள் வாழ்வதற்காக பொது சொத்தை இவன் பயன்படுத்துகிறானோ அந்த சொத்து அந்த மனைவி மக்களுக்கு இவனுக்கு பயனற்று போட்டுருவான், விட்டுவான், சாவத்தை விட்டுருவான், விட்டான் சாவம் தப்பிக்க முடியாது. சராசரி மக்கள் கீழ்கடைகள் நீடித்து வாழ்வான், மனசில் பட்டாலும் சாப்பிடுவான், மனசில் பட்டாலும் பேசுவான், செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவன் 80 வயசுல 90 வயசுல வாழ்வான், இவன் நரவேக்காராக இறந்தே போவான். நான் இப்போ மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும்னா, திருவள்ளுவர் ஞானிகள் ஆசை இல்லாமல் நிச்சயம் மன தூய்மை வராது. ஞானிகள் ஆசை இல்லாமல் செய்யக்கூடிய செயல் தூய்மையாக இருக்க முடியாது. நற்காரியம் நடந்து விட்டது, அந்த நற்காரியம் எப்படி நடந்ததுன்னா தூய்மை உள்ளவன் செய்திருக்கிறான் அந்த நற்காரியம். அந்த தூய மனம் எப்படி வந்ததுனா, ஞானிகள் தூய்மையான கருணைய வடிவான ஞானிகளோட ஆசைப்பட்டதனால அந்த தூய்மை வந்திருக்கு. ஞானிகள் ஆசை இருப்பதனால் தான் அவன் பொருளாதாரத்தை கண்டு மயங்கவில்லை. ஞானிகள் ஆசி இருப்பதால் தான் அவனுடைய அந்த சிறுமை குணம் இல்லை. ஞானிகள் ஆசி இருந்தது பெருந்தன்மை வந்தது. அவன் மனிதன் அல்ல, அவன் தேவன் கடவுள். அப்போ மன தூய்மை வந்துவிட்டது, கடவுள் தன்மை வந்துவிட்டது, மன தூய்மை இலகிய மனம் வந்துவிட்டது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.